ஹட்ஸி வர்மா புக்கில் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் சாப்டரில் இருக்குது 19th ப்ராப்ளம் தான் இது. ஏ வால் கிளாக் யூசஸ் அ வெர்டிக்கல் ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம் டு மெஷர் தி டைம். ஒரு வால் கிளாக் இருக்குது, அதை டைமை மெஷர் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுது அப்படின்னா ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டமை யூஸ் பண்ணுது. ஓகேவா, அது வெர்டிக்கலாக ஆசிலேட் ஆகுது. ஓகே, ஈச் டைம் தி மாஸ் ரீச்சஸ் அன் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் தி கிளாக் அட்வான்சஸ் பை எ செகண்ட். மாஸ் ஒவ்வொரு தடவையும் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் வரப்போ கிளாக் ஆனது ஒவ்வொரு செகண்ட் ஃபார்வர்டாக போகும், அட்வான்சஸ் பை எ செகண்ட். ரைட், ஏ கிளாக் கிவ்ஸ் கரெக்ட் டைம் அட் தி ஈக்வேட்டர். இந்த கிளாக் வந்து ஈக்வேட்டரில் தான் கரெக்ட் டைம் காட்டுது. இஃப் த கிளாக் இஸ் டேக்கன் டு த போல்ஸ் இட் வில். இப்போ ஈக்வேட்டரில் கரெக்ட் டைம் காட்டுது, இதை போல்ஸ்க்கு கொண்டு போனால் இது கரெக்ட் டைம் காட்டுமா காட்டாதா, ஸ்லோவாக ஓடுமா ஃபாஸ்ட்டாக ஓடுமா, இல்லை ஒர்க்கே ஆகாதா, இல்லை அதே டைம் தான் தருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபைன், இப்போது ஈக்வேட்டர் போல் இது ரெண்டுல என்ன மாறும் அப்படின்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி தான் மாறும். கரெக்டாக அதோட வேல்யூ தான் மாறும். ஓகேவா, இங்கே இருக்க டைம் பீரியட் அதை டிபெண்ட் பண்ணி இருக்கணும். இங்கே இருக்க டைம் பீரியட் எதை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும், அந்த ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்டையும் அந்த மாஸையும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஓகேவா, மாசும் சரி ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்டும் சரி ஈக்வேட்டர்லையும் ஒன்று தான் போல்ஸ்லையும் ஒன்று தான் இல்லையா. ஈக்வேட்டர்லேருந்து போல்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிறதுனால இது ரெண்டும் மாறவே மாறாது, இது ரெண்டை மட்டும்தான் டைம் பீரியட் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா, ஸோ ஈக்வேட்டாரில் அது கரெக்ட் டைம் காட்டுச்சுன்னா அது கட்டாயமாக போல்ஸ்லையும் கரெக்ட் டைம் தான் காட்டும். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா.